எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் பால வெங்கட். நான் தமிழ்நாட்டில் உள்ள கோவை மாநகரில் மயக்கவியல் நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன். போன வாரம் நான் கொரோனா வைரஸ் பத்தி ஒரு சிறிய கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டேன். இந்த வாரம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கடவுளின் மிக சிறந்த படைப்பு மனிதன். மனுஷன கடவுள் படைக்கும் போதே எதிர்ப்பு சக்தியும் மனுஷனுக்குள்ள உருவாக்கிட்டார். எந்த ஒரு கிருமியும் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அதை எதிர்த்து போராட சக்திய நம்ம எல்லார்கிட்டையும் இறைவன் கொடுத்திருக்கார். இப்ப நம்ம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள இறைவன் கொடுத்ததை பன்மடங்கு அதிகமாக்கிக் கொள்வதற்கு என்ன விஷயங்கள் செய்ய வேணுங்கிறதா நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளயும் லட்சக்கணக்கான போராளிகள் இருக்காங்க. ஒரு கிருமி உள்ள நுழைஞ்சா உடனே இந்த போராளிகள் ஓடி வந்து அந்த கிருமியை அழிச்சிருவாங்க. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்தது. இந்த போராளிகளை இன்னும் நல்ல நிலைக்கு நாம் எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது? முதலாவதாக, இந்த எதிர்ப்பு சக்திங்கிறது ஆங்கிலத்தில் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இந்த இம்யூனிட்டி எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது முதல் முக்கியமான விஷயத்தை, முதல் ஆயுதம், முதல் வியூகம் தூக்கம். எல்லாரும் நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு தெரியல, ஆனா தூக்கம் வந்து இம்யூனிட்டி அதிகமாகிறதுக்கு, எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்றதுக்கு ஒரு மிக மிக முக்கியமானது. சாதாரணமா 20 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம 7-8 மணி நேரம் தூங்கணும். நம்ம 14-20 வயசுக்குள்ள இருந்தா 8 மணி நேரம் தூங்கணும். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தா 10 மணி நேரம் தூங்கணும். இந்த தூக்கத்துக்கும் இம்யூனிட்டிக்கும் என்னங்க சம்பந்தம்? 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தூங்கினா உடம்புல புரொட்டக்டிவ் சைட்டோகைன்ஸ் உற்பத்தி ஆகும். இந்த புரொட்டக்டிவ் சைட்டோகைன்ஸ் வந்து ஒரு கிருமி உள்ள நுழைஞ்சா அதை எதிர்த்து போராடக்கூடிய மிக வலிமையான ஆயுதம். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, இப்ப அரசாங்க ஆணைக்கு ஏற்ப எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது நல்ல உறக்கம், நல்ல தூக்கம். சைட்டோகைன்ஸ், புரொட்டக்டிவ் சைட்டோகைன்ஸை அதிக அளவு உடம்புல நம்ம உருவாக்குறதுக்கு தூக்கம் முக்கியம். நிறைய பேர் சொல்றாங்க லீவ் விட்டதுனால நைட் எல்லாம் சினிமா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குறோங்கிறது, இது வேண்டாங்க. குறைஞ்சது 8-10 மணி நேரம் மட்டும் தூங்கி இந்த புரொட்டக்டிவ் சைட்டோகைன்ஸை உடம்புல அதிகப்படுத்திப்போம். நாம எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம் டெய்லியும். சோ ஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிற தண்ணி ரொம்ப முக்கியமானது. எப்பவும் அதிகமாக நம்ம கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், கிட்னி ப்ராப்ளமோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளமோ இருக்கவங்களுக்கோ டாக்டர் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ட்டு. பட் மத்தவங்க எல்லாம் அது எப்பவும் குடிப்பதோட கொஞ்சம் அதிகமா தண்ணி குடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரெண்டாவது ஆயுதம் இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்றதுக்கு. மூணாவது ஆயுதம் வந்து உணவு. இந்த உணவுல மிக முக்கியமானது வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த போராளிகளுக்கு மிகவும் தேவையானது வைட்டமின். இதுல மிக முக்கியமான வைட்டமின் வைட்டமின் சி. இது எல்லா பழத்திலையும் இருக்குங்க, எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கு. சோ விட்டமின் சி வந்து இன்டர்ஃபெரான் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. சோ விட்டமின் சி சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமானது. அடுத்தது வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ வந்து உடம்புல ஒயிட் பிளட் கார்பசல் அப்படின்ட்டு இருக்கு, வெள்ளை அணுக்கள் அப்படின்னு இருக்கு. இது எதிர்ப்பு சக்திக்கு அடுத்த ஆயுதம். அந்த வெள்ளை அணுக்களை மிகவும் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய திறனை உடம்புக்கு கொடுக்கக்கூடியது வைட்டமின் ஏ. மூணாவதாக வைட்டமின் இ. வைட்டமின் இ வந்து உடம்புல ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற அடுத்த போராளிய அதிகமா உருவாக்குது. சோ வைட்டமின் சி, வைட்டமின் ஏ,
வைட்டமின் இ மிக முக்கியமானது. இது நாம் சாதாரண சாப்பிடுற உணவுலயே நிறைய இருக்கு. ஆனா இந்த வயசானவங்க உணவு கம்மியா சாப்பிடுறவங்களுக்கு டெய்லி ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட் இப்ப கொடுத்துடலாம். இந்த விட்டமினுக்கு அப்பால் பட்டது வந்து மிக முக்கியமானது ஜிங்க். ஜிங்க்ங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்காது. டெய்லி சாப்பிட்றதுல இருந்து தான் நமக்கு ஜிங்க் கிடைக்குது. ஜிங்க் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல ஜிங்க் அதிகமா இருக்கிறது வந்து பால், சீஸ், முட்டை, நட்ஸ், இந்த வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்றோம் இல்லைங்க, நட்ஸ், கடலை, அப்புறம் காய்கறிகள்னு எடுத்துட்டான்னா இஞ்சி, மஞ்சள், கார்லிக் அல்லது வெள்ளைப்பூண்டு, இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. சோ ஜிங்க் சேர்த்திக்கோங்க. அடுத்தது முக்கியமானது வந்து பீட்டா குளுக்கேன். பீட்டா குளுக்கேன் அப்படிங்கிற சொல்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது எதுல நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ், பார்லி தண்ணி, இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. சோ இந்த பீட்டா குளுக்கேனை வந்து நம்ம உடம்புல அதிகப்படுத்திக்கணும். கொஞ்சமா பார்லி தண்ணி, கொஞ்சமா ஓட்ஸ் தண்ணி குடிச்சா இந்த பீட்டா குளுக்கேன் அதிகமாயிடும். அடுத்த முக்கியமானது வந்து கடவுள் படைக்கும் போது நம்ம பெருங்குடல்ல வந்து நிறைய நுண்கிருமிகள் இருக்கு. இந்த நுண்கிருமிகள் வந்து எதிர்ப்பு சக்தி, உடம்பில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த நுண்கிருமிகளை நல்ல நிலையில் வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியமானது சில உணவு. அதுல வந்து பனானாஸ், வாழைப்பழம், சிக்கிரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டான்னா அந்த நுண்கிருமிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாயிடும். சோ இந்த உணவுகள் நம்மளுடைய சாதாரணமா சாப்பிடும்போது இது சேர்த்திட்டோம்னா நம்மளுடைய போராடக்கூடிய தன்மை, கிருமிக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை மிகவும் அதிகமாயிடும். அடுத்தது முக்கியமானது எதெல்லாம் தவிர்க்கணும், ஸ்மோக்கிங்கை நிறுத்திடுங்க ப்ளீஸ். செகண்ட், ஆல்கஹால், இந்த ரெண்டையும் நிறுத்திடணும். இந்த ரெண்டுமே உடம்பை அதிகமாக பாதிக்கும். சப்போஸ் வைரஸ் உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டான்னா ஸ்மோக்கர்ஸ்லயும் ஆல்கஹாலிக்லயும் அதிகமாக பாதிக்கும். அதனால இதை அறவே தவிர்த்துருங்க. அடுத்தது முக்கியமானது வந்து சப்போஸ் நமக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம். எல்லாரும் சொல்றாங்க டயபெட்டிஸ் இருந்தா, பிபி இருந்தா, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா வைரஸ் அதிகமா பாதிக்கும்னு, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு, சுகர் லெவலை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க, ப்ரெஷரை கரெக்டா வச்சுக்கோங்க, மாத்திரையை கரெக்டா சாப்பிடுங்க. வீட்டுலதான் இருக்கோமேங்கிறதுக்காக நிறைய இனிப்புகளை சாப்பிட வேண்டாம். இது டயபெட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, மத்த எல்லாருக்குமே. சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா வெள்ளை அணுக்கள், போராடும் வெள்ளை அணுக்களுடைய பவர் கம்மியாயிடுங்க. அதனால இந்த நெக்ஸ்ட் 21 நாள்ல நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கார்போஹைட்ரேட், ரொம்ப இனிப்பு சாப்பிடாம கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம். சோ இதெல்லாம் உணவு வகையில நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து உடம்புல இன்னொரு பெரிய ஒரு மெஷின்கள் உள்ள நம்ம கிட்ட இருக்கு, அது பேரு லிம்ஃப்னு பேரு. ரத்தம் மாதிரியே ஒண்ணு இருக்கு, இது பேரு லிம்ஃப்னு பேரு. இந்த லிம்ஃப் வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. சோ எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமாயிடுது. ஒரு 20 நிமிஷத்துக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் ரொம்ப அருமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கிருமி உள்ள வந்தா உடனே அடிச்சிடும், உடனே அது சாகடிச்சிடலாம். சோ லிம்ஃப் வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய நுரையீரலை நல்லா நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும். என்ன பண்ணணும்னாங்க, பெரிய மூச்சு உள்ள எடுத்துட்டு அந்த மூச்சு அப்படியே பிடிச்சுக்கணும். மனசுக்குள்ளேயே எண்ணணும், 1, 2, 3, 4 எவ்வளவு நேரம் நம்மளால தம் பிடிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் தம் பிடிக்கணுங்க. சப்போஸ் முதல் டைம் பண்ணும்போது 30 செகண்ட் 30 நம்பர் கவுண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை 35, 40, 45, 60 என்ற மட்டும் நம்ம எடுத்துட்டு போலாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்மளுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது உடம்புல ஆக்சிஜன் கலக்கிறது அதிகமாயிடும். அதனால அந்த வைரஸ் அட்டாக் வந்தா கூட நம்ம நுரையீரல் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா நல்ல வலிமையானதா மாறிடும். சோ இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து
ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 தடவை நீங்க செய்யணும். சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்கும்போதோ பேப்பர் பார்க்கும்போதோ பேசிட்டு இருக்கும்போதோ ஜஸ்ட் இது நல்ல மூச்சு இழுத்துட்டு எவ்வளவு நேரம் தம் பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு ஸ்லோவா வெளியில் விடுங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் இது, ஆனா ரொம்ப மிக முக்கியமான எக்ஸசைஸ் இது. இது தயவு செய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இந்தியாவுடைய சொத்து வந்து யோகாங்க. இப்போ நிறைய ரிசர்ச் வந்துருச்சுங்க, யோகா பண்ற எல்லாருக்குமே வைரஸ் அட்டாக் வந்துச்சுன்னா அதிகமா பாதிக்காதுங்கிறது டெபினட்டா கன்க்ளூடிங் ஆர் ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. சோ இப்ப யோகா செய்யாதவங்களும் இந்த 21 நாள் யோகா செய்ய ஆரம்பிக்கணுங்க. எந்த ஆசனாவா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆசனாவா இருந்தாலும் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ஒரு காலையில ஒரு 15 நிமிஷம், அப்புறம் சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம் ஆசனா செய்யுங்க. இதுல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணக்கூடிய ஆசனா அப்படின்ட்டு நிறைய ஆசனங்கள் இருக்கு. அதுல ரொம்ப சின்னது வந்து புஜங்காசனா, சிஷு ஆசனா அப்படிங்கிற ஆசனாக்கள், ரொம்ப 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 சிம்பிளான ஆசனாஸ். இது உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கூகுள்ல போய் பார்த்து இந்த ஆசனாஸ் வந்து டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் பண்ணணுங்க. யோகா வில் டெஃபினட்டா நம்மள வந்து எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ள அதிகப்படுத்துங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே மனசுல ஒரு தோய்வு, பிசினஸ் பண்ண முடியல, கடைக்கு போக முடியல, பிசினஸ் ரொம்ப டவுனா இருக்கு, பணம் கிடைக்கிறது இல்ல அப்படின்ட்டு, இது வருத்தமே படாதீங்க. ஏன் வருத்தப்படக்கூடாதுன்னா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இது நமக்கு கைக்கு மீறினது. அதனால நம்ம இப்ப வந்து சந்தோஷமா இருக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா, இதுவும் ரிசர்ச்சுங்க, எல்லாமே நான் பேசுறது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு, எல்லாமே ரிசர்ச் மூலமா தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கிற மனசுக்கு வைரஸ் வந்தாலும் ஒண்ணுமே செய்யாதுங்க. இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால வைரஸ் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ரொம்ப மனசு உடஞ்சு போய் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி தூங்காம செய்யாம மன வருத்தத்தோட மன அழுத்தத்தோட இருக்கவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஒரு கிருமி அட்டாக் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாயிடுங்க. அதனால இந்த இருக்கிற 21 நாளும் ரொம்ப ஹாப்பியா குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா சண்டை போடாம இருந்தோம்னா நமக்கு தான் நம்ம உதவி பண்ணிக்கிறோம். அந்த இம்யூனிட்டி லெவல் ரொம்ப அதிகமாயிடும். ஒரு வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா அது உடனே அடிச்சு நொறுக்கிடுங்க உடம்பு. சோ இந்த மாதிரி ஒரு தனி மனத ஒழுக்கத்துடன் நாம் இத நான் இத்தனை நேரம் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு எல்லாரும் இத்தனை நேரம் பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்பப்போ வரும்.